அவன் உருப்ப டேபிளில் வச்சு ஒரே நறுக்கு நட்டுன்னு போட்டான். புரிஞ்சது கதை. அது மாதிரி இல்லடா முடிக்கணும். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால், சொல்லுமாடா உங்களை என்னென்ன செய்தார்கள், துணியெல்லாம் நீக்கினார்களா, பிறகு வேற என்னென்ன செய்தார்கள், எத்தனை பைசா, இதெல்லாம் கேட்கலாமாயா. அது கேட்க சொல்லணும்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் இப்படி சொல்கிறார் எழுதுகிறான்டா ரிப்போர்ட். இப்போ பொள்ளாச்சியில் மானங்கட்ட தினம் ஆயிடுச்சுடா, ட்ரௌசர் இல்லாமல் இருக்காங்கடா போலீஸ்காரங்க, செஞ்சவன இல்லைன்னு சொல்கிறாங்க. போய் பார் எத்தியோப்பியாவில், எத்தியோப்பியாவில் ரெண்டு பேர் ஆறு பேரை தான் கெடுத்துருக்கான், ரெண்டு பேர் ஆறு பேரை கெடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உருப்ப டேபிளில் வச்சு ஒரே நறுக்கு நட்டுன்னு போட்டான். புரிஞ்சது கதை. அது மாதிரி இல்லடா முடிக்கணும். போய் அவன்கிட்ட, ஆ நீங்கள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால், சொல்லுமாடா உங்களை என்னென்ன செய்தார்கள், துணியெல்லாம் நீக்கினார்களா, பிறகு வேற என்னென்ன செய்தார்கள், எத்தனை பைசா, இதெல்லாம் கேட்கலாமாயா. அது கேட்க சொல்லணும்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் இப்படி சொல்கிறார் எழுதுறான்டா ரிப்போர்ட். பேர் சொல்லி ஆளை காமிச்சு கூட இன்னும் ஆக்சன் எடுக்க யோசிக்கிறான்னா, அப்பேற்பட்ட கேவலமான நாடுறா தமிழ்நாடு. நோ அட்மினிஸ்ட்ரேஷன், பிடிச்சி உள்ளப்பாடு இம்மிடியட்டா. என்ன இவனுக்கு போயிட்டு ஒரு சலுகை இருப்பாரோ, ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம். காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நான் வரும்போது பல காவல்துறையினர்லாம் அங்கெல்லாம் பார்த்தேன். எப்படி பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியே, ரவினே வணக்கம்னு சொன்னாங்க. அப்போயே தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க தான் நமக்கு ஜோசியக்காரங்க. அந்த நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி செஞ்சாங்க, டிக்கெட் வாங்கிட்டோம், கொடி ஏற்றிட்டோன்றான்னு. அவங்க பார்த்துட்டு திரும்பினானுங்கன்னா, நமக்கு கிடையில, இந்த ஏரியா நமக்கு இல்லை அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு யாரு சொல்லணும்னு அவசியமே இல்லை. திமுக தான் இந்த எம்பி தேர்தலில் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சொல்கிறேன். இப்போ கூட பாவம் நம்ம சகோதரர் அண்ணா ஏசி சண்முகனுக்கெல்லாம் அவங்கள போய் திருப்பி வேலூரில் நிற்க வச்சுருக்காங்க. நல்ல மனுஷன்தான், பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. இப்போ நம்ம இவர் ஐசரி கணேஷ் வந்து நிற்கிறாரா தேர்தலில், புத்திசாலி, பணத்தை வச்சு படம் எடுக்கணும் அப்படி ஜாலியாக போயிட்டார். நீ அது மாதிரி போகாமல் நீ ஏன் இந்த தேர்தலில் இல்லை, வெத்தலைவா கடைக்கார மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்தால் எப்படுறான் நாடு. கொஞ்சமாவது ஜெனுவினிட்டி வேணாமா எல்லாருக்கும். இப்போ நம்ம திருமாவளவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு போராளிடா, தெரியுதுடா, பார்த்தா திருமாவளவனை பார்த்தா தெரியலையே, போராட்டம் பண்ண ஒரு தகுதி உள்ளவன்டா. அண்ணன் வைகோ வந்தார் தான் போராடக்கூடியவர், பேசக்கூடிய ஒரு தகுதி உள்ளவரா. இது மாதிரி எல்லாரையும் நம்ம வச்சுருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து தமிழ் மக்களாகிய நீங்கள், நீங்கள் வீட்டில் போய் சொல்லி எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னா, உதய சூரியன் தான் வெற்றி பெற வேண்டும், நம்ம தளபதியார் வந்து முதலமைச்சராக வர்றோம் அப்படின்னு நினச்ச போடுங்க. இப்போ என்ன ஒன்று நான் சொன்னதை மனசில் வச்சுக்கங்க. ரெண்டு விஷயம், ஓட்டு போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இரு, லைட் எரியுதான்னு. லைட் எரிஞ்சோன்னு வெளியே வா. அதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்கிறாங்க. வடநாட்டிலலாம் நிறைய இடத்துல அமுத்துனது ஒரு இடமும், ஓட்டு உளுந்தது வேறு ஒரு இடமா, நான் சொல்லலை, ரெக்கார்டே இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கலாம். என்ன செய்கிறது, என்ன செய்ய குழம்பாத. அதான் எங்கள் அப்பா நல்ல ஒன்று வாழ்வானில் சொல்லுவார், எம்ஜிஆர் ஏற்றி ஒரு தேர்தலில் நிற்பார், அவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவார். எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார், எங்கப்பா தோற்றுருவார். ஆனால் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டே போவானுங்க, ஜெய ஜெய ஜெயன்னு. அப்போ எங்கப்பா கேட்பார், ஏண்டா யாரா ஜெயிச்சா யாரா தோத்தான், அவர் ஜெயிச்சிட்டாருங்க நீங்கள் தோத்துட்டீங்க, அடப்பாவிகளாம். ஏடா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னடா நாட்டு மக்கள். இது மாதிரி பல தடவை சொல்லியாச்சு மக்களுக்கு, இன்னும் அப்படியேத்தையா இருக்கான். மாறணும். நீங்கள் மொழி, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்க, நம்ம மொழிடா. இந்த பார், நான் எல்லா மொழியுமே இனிப்பானது, ஆனால் திணிக்கக்கூடாது. நான் வந்து இந்தி ஒழிக ஒழிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ திணிச்ச ஒழிகன்னு தான் சொல்லுவேன். எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தமிழை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதுக்கு சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோண்டா, டேய் நான் தெலுங்குக்காரன், நானே சொல்றேன் தமிழப்படுறான்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு சோறு போட்டது நீடா, என்ன இது இந்த மேடையில் நிற்க வச்சது நீ, வேற எங்க இந்த மாட்டோம், திராவிடம் திராவிடம் சத்தம் கொடுத்தா தானே இங்க நிக்கிறோம். பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், என்ன ராதாரவி இப்படி பேசுறாரு என்னன்னு. என்னை பத்தி நீ என்ன வேணாலும் தப்பா பேசிக்க, என்னை பத்தி பேசாதவன் எவனாவது இருக்கானா? நேத்து முளைச்ச பொம்பளை எல்லாம் பேசுது என்ன, ஆ ராதாரவி அப்படி இப்படின்னு. ஏமா படத்துல கொடுக்குற வேஷம் எனக்கு, நான் என்ன செய்யறது? மினிமம் ரெண்டு பொம்பளை கொடுக்குறான், அதுக்காக கடைசியில் உத வாங்குறேன்ல, அதோடு விட்டுடு. அது இப்போ 65 ஆயிடுச்சு, இப்போ போய் வந்து இல்லை இல்லை இந்த படிக்கட்டு ஏற முட்டி வலிக்குது. கொஞ்சம் நெஞ்சமாக இருந்தா தானே, எவ்வளோ ஓடுறது ஆடுறது அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, முட்டி தேஞ்சு போய் கிடக்குது. அதனால் நீ இப்போ வந்து பழி போடுவதற்கு சொல்லக்கூடாது, ஏதோ மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறார், இவர் என்ன பேசுகிறாருன்னு. உங்கள் நம்ம சகோதரி இருக்காங்களே விஜயகாந்த், அவங்களுடைய மனைவி, அவங்க பிரேமலதா பேசும்போது நானே மிரண்டேன். நான் என்ன தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பா வீராங்கனடா, தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது, மொல்லமா சரத்குமார்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம அந்த ட்ரெயினில் ஏற முடியாது, இங்கே இடம் இல்லை, மெயின் பார்த்திங்களுக்கே இடம் இல்லை, சைடு பார்த்திங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க. நான் உடனே சொன்னேன் அங்கே போய் சேர்த்துடலான்னு பார்த்தேன், போய் சேர்த்துக்கியான்னு. ஆனால் நம்ம சொன்னது அவ்வளோ வீரமாக இருந்தது. அப்போ தான் நான் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ரவுடி ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு, ஏய் உனக்கெல்லாம் சொல்கிறேன், எவனாவது எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க, ஏந்திரிச்சேன் தொலைச்சி கொடுவோம் உங்களை. நான் ஏந்திச்சு வந்தேன்னா முடிஞ்சது கதை, நான் நம்பிட்டு இருந்தேன் ஒரு உள்ள ஏந்திரிச்சா முடிச்சுருவார் போல. அப்புறம் சொன்னால் ஆனால் ஏந்திரிக்க முடியாதுங்க, அதனால தாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சுரா அந்த அம்மா சகோதரி. நான் தனியாக அனுப்பேன் அடுத்த வாட்டி சொன்ன நம்ப மாட்டோமே, நான் தனியாக அனுப்பேன்னு சொன்னேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து ஆறு அறிவு நமக்கு, நம்ம என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா சாப்பிட்றோம், நல்ல சோறு சாப்பிட்றோம், ஆறு அறிவு நமக்கு, நம்ம தமிழ் அழிக்கிறான், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. ரயில்வேல போய் பார், இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உண்மையா பட்டுக்க. ரயில்வேல போய் பார், 99% ஹிந்தி தெரிஞ்சவன், அதில் ஒருத்தன் வடநாட்டுக்காரன் எக்ஸாம் எழுதுறான் தமிழ் எக்ஸாம், அவனுக்கு மார்க் எவ்வளோ சொல்லு, 100க்கு 100. தாயோடே தமிழில் 100க்கு 100 வரவே வராதுரா, எங்கேயாவது ஒரு நொற்ற இருக்குண்டா அவனுக்கு 100க்கு 100. நம்ம தமிழ் ஆளுக்கு 20 மார்க்குடா, தெரிஞ்சுக்க. அதாவது இந்த தமிழ்நாட்டில் கேட்கும்போது சொல்லுவான், அவர் தமிழில் மார்க் வாங்கினார் அதனால தான் கொடுத்தோம் சீட்டுன்னு. அங்கே மட்டும் இல்லை, ரயில்வே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்கடா, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. தயவுசெய்து சொல், கப்பல் துறையில் போய் பாரு, எல்லாம் வடநாட்டுக்காரன் தான், ஹிந்தி பேசுகிறான். இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை, எதிர்காலம் உன் கையில் இருக்குது, உன் பிள்ளைங்கிட்ட தான் பார்க்கணும், படித்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உன் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், நீ முடியை எப்படி வேணாலும் வெட்டிக்க, அடையாளம் தெரியாமல் தாடியை வச்சுக்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ போடுற ட்ரௌசர் அப்படியே கீழே இறங்குது, பைக் ஓட்டும் போது பின்னாடி பார்த்தா தெரியுது, அதெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நம்ம இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு வாக்களி. அப்போ அதுக்கு ஓட்டு போடணும்னா அது ஒரே ஆள் யாருன்னா, நம்ம உதய சூரியன் சின்னம் தாண்டா, அவங்களோட யாரா இருக்கா தமிழ் கத்துக்கிட்டவங்க, தமிழ் கத்துக்கிட்டவங்க யார் இருக்கா? நம்மளை பத்தி சொல்றான், இப்பவும் சொல்றான், குடும்ப அரசியல் நடத்துகிறார், அவங்க அப்பா இப்படி செஞ்சார், இப்படி இப்படி பண்றாரு, இப்ப வந்து நம்ம தளபதி இப்படி பண்றாருன்னு. நீ அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டு வரியா, அது குடும்பம் இல்லையா? அவர் குடும்பம் உன் குடும்பம் இல்லையா? இன்னும் அதையாவது சொல்லி தொல, இல்ல இல்ல அவர் என் குடும்பம் இல்லைன்னு சொல்லு, அதையும் சொல்ல மாட்டியே. அப்ப நீங்க மட்டும் குடும்பமா சொல்லணும்னா நாங்க சொல்லக்கூடாதா? எதுக்கு சொல்றேன்னா, அது வாழையடி வாழையா வந்துகிட்டே தான்டா இருப்போம். இந்த திராவிட இயக்கம் இருப்பது வாழை மரம் மர்றா, எவ்வளவு வெட்டினாலும் ஒரு கண்ணு வந்துகிட்டே இருக்கும்டா அந்த இடத்துல, தெரிஞ்சுக்க. தயவுசெய்து சொல்றேன்,
பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சியை பற்றிலாம் பயப்படாதீங்க, அவங்க நிறைய பேர் இருப்பாங்க கத்துவாங்க, அதெல்லாம் ஒரு திமுகவுக்கு அவங்க சவால் விட்டு ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. அதெல்லாம் நம்மளாம் எல்லாரையும் பார்த்துருக்கோம், எல்லா விதமாகவும் பார்த்துருக்கோம். அப்புறம் இவன் எப்படி இப்படி கத்துனா, இவன் எப்படி இப்படி டுகால் பச்சா பண்ணால், நம்மளும் அதெல்லாம் பண்ணுவோம், நமக்கு தெரியாமல் இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்து பழகினவங்க தான், வேறு யாராவது புது ஆளுங்கிட்ட சொன்னால் தான் கரெக்டு. என்னென்னா எனக்கு வேதனை என்னென்னா, அந்த சகோதர விஜய காலத்துலேருந்து எல்லோரையுமே போட்டு கசக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு. அந்த அந்த சகோதர விஜயகாந்த் சிங்கம் மாதிரி எங்களுடைய கும்பலில் சிங்கம் மாதிரி நிற்பான். இப்போ பாவையா தட்டி விட்டானுங்க, டக்குன்னு தட்டினா நிற்கிறாரு, என்னடா பொம்மை மாதிரி ஆகிட்டீங்களேடா, அதை நடிச்சு தான் வேதனை. இது என்னடா பழாப்புண கட்சி, இந்த அரசியல் பணம் தானே ஏதாவது கொடுத்துருப்பாங்க, என்ன ஒரு நாலு சீட்டுக்கு ஒரு 100 கோடியோ 200 கோடியோ கொடுத்தாங்க, அந்த இளவு பணத்துக்காக வேண்டாம் அப்படி சாவடிக்கணும் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷனை அதுக்காக சாவடிக்கிறது, அதுக்காக அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்துட்டியே, நான் யாரையும் கூப்பிட்டு யார் செஞ்சீங்களோ அந்த அவங்க குற்றம் தானே. இப்போ எப்படி அந்த அம்மாவை கொன்னாங்களோ அவங்க கொன்னவங்களும் குற்றவாளி தான். நான் ஏன்னா நான் நன்றியோடு சொல்கிறேன், 4 வருஷம் அந்த அம்மாவோட எம்எல்ஏவாக இருந்ததுனால நான் பேசாமல் இருக்கேன், இல்லை வாழை திறந்தேன்னா அசிங்கப்படுத்தி போடுவேன் நான் எல்லாரையும்.